ஹாய், எல்லோருக்கும் என்னோட அன்பான வணக்கம். இன்னைக்கு வந்து ஈஸியான வேலை வீட்லயே பால்கோவா செய்யறது தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு லிட்டர் பால் வந்து நான் இன்னைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபுல் ஃபேட் பாலா இந்த பால்கோவா செய்யறதுக்கு நீங்க யூஸ் பண்ணணும். பால் வந்து ஆட் பண்ணோடனே லோ ஃப்ளேம்ல வச்சு இதை மிக்ஸ் பண்ணிக்கிங்க. பால் ஆட் பண்ணதுக்கு அங்கிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கை விடாம மிக்ஸ் பண்ணா தான் பால் வந்து அடி பிடிக்காது. இப்ப இது கூடவே வந்து சேஃப்ரன் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சேஃப்ரன் போடுறதுனால நல்ல ஒரு மணமும் கிடைக்கும், நல்ல ஒரு கலரும் கிடைக்கும். ஸோ விடாம நீங்க வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ஓரங்கள்ல இருக்கிறது எல்லாத்தையும் இந்த பாலோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஸோ கை விடாம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே ஏலக்காய் பவுடர் வந்து கொஞ்சமா ஆட் பண்ணிக்கங்க. பாருங்க, பால் வந்து நல்லா பொங்கி வருது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. பால் வந்து பாருங்க ரிடியூஸ் ஆயிருச்சு, நல்லா குறைஞ்சி வந்துருச்சு. இப்போ இந்த ஓரங்கள் எல்லாத்தையும் இதோட மிக்ஸ் பண்ணி நம்ம கிளறிக்கிட்டே இருக்க வேண்டாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 3 tablespoons அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 liter பாலுக்கு 3 tablespoons சுகர் வந்து கணக்காக இருந்துச்சு. உங்களுக்கு இனிப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் 1 tablespoon வந்து ஆட் பண்ணிக்கிங்க. இது கணக்காக இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் 3 tablespoons அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணதுக்கு அங்கிட்டு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அடுத்ததா இது கூடவே வந்து 1 teaspoon அளவுக்கு கீ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கீ வந்து ஆட் பண்ணியாச்சு. நல்ல ஒரு கலரும் நல்ல ஒரு மணமும் இருந்துச்சு. கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம் வேறு ஒரு டெலிஷியஸான ரெசிபியுடன். அண்டில் தென் உங்களுடன் விடைபெறுகிறேன். நான் உங்கள் டோஹா யாமினிஸ் கிச்சன், உங்கள் யோகலட்சுமி. பாய். அண்ட் இந்த தீபாவளியை சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுங்க. மறக்காம இந்த பால்கோவாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.